அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். அக்டோபர் மாதத்திற்கான பலா பலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களை பார்த்துடலாம். ரிஷப ராசியில் ராகு, கன்னியா ராசியில் சூரியன், செவ்வாய் வக்ரலமையில் புதன், துலா ராசியில் சுக்கரன், விருச்சிக ராசியில் கேது, மகர ராசியில் குரு வக்ர நிலைமையில் மற்றும் சனி என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இந்த மாதத்தினை பொறுத்தவரை 3ஆம் தேதி அன்று சுக்கரபகவான் துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு மாற்றம் தருகிறார். 4ஆம் தேதி அன்று புத பகவானுடைய வக்ர நிவர்த்தி, 14ஆம் தேதி அன்று குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி, 18ஆம் தேதி அன்று சூரிய பகவான் கன்னியா ராசியிலிருந்து துலா ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அன்றைக்கி தான் புரட்டாசி மாத பிறப்பு, ஐப்பசி விஷு அன்னைக்கு தான். 23ஆம் தேதி செவ்வாய் பகவான் கன்னியா ராசியிலிருந்து துலா ராசிக்கும், 30ஆம் தேதி புத பகவான் துலா ராசிக்கும் மாற்றம் பெறுகிறார்கள். 31ஆம் தேதி அன்று சுக்கர பகவான் தனுசு ராசிக்கு மாற்றம் பெறுகிறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரகநிலை. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. நீங்கள் உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த மாதத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்கள், இந்த மாதத்தினை பொறுத்தவரை பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு ஈடேறும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் நீங்கப் பெறுவீர்கள். தைரியம், தன்னம்பிக்கையோடு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அணுகுவீர்கள், செய்து முடிப்பீர்கள். பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை வீடுமனை சம்பந்தமான காரியங்கள் கை கொடுக்கும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக, அற்புதமாக உங்களுக்கு இருக்கும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு நற்காரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல மாதம். தொழில் உத்தியோகம் மிக மிக சிறப்பாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரை பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு ஈடேறும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதிற்கினிய சம்பவங்கள் நடைபெறும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் இருந்து வந்த மந்தநிலை மாறும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தினரால் அனுகூலம் உண்டாகும். தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 10, 11, அதிர்ஷ்டமான தினங்கள் 25, 26, அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்கள், இந்த மாதத்தினை பொறுத்தவரை மிகப்பெரிய மாற்றமாக உங்கள் ராசிநாதன் சுக்கரன் உங்களுடைய ராசியை ஒரு வருடத்திற்கு பிறகு பார்க்கப் போகிறார். சுணங்கி கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கும். குடும்பத்தில் நிலவி வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்க பெறுவீர்கள். உங்களுக்கான ஒரு நல் அங்கீகாரம் கண்டிப்பான முறையில் இந்த மாதத்தில் கிடைக்கும். 3ஆம் மனிதர்களால் குடும்பத்தில் இருந்து வந்த நிலவி வந்த குழப்பங்கள் நீங்க பெறுவீர்கள். குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். தொழில் உத்தியோகம் மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் உத்தியோகத்தில் நீடித்து வந்த குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். பல வழிகளிலும் உங்களுக்கு இந்த மாதத்தில் முன்னேற்றம் வந்தடையும். உடல் ஆரோக்கியம் சிறக்கும். பெண்களை பொறுத்தவரை திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களால் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு போட்ட திட்டங்கள் அனைத்தையும் வெற்றிகரமாக நீங்கள் செயல்படுத்துவீர்கள், வெற்றியும் பெறுவீர்கள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் உண்டாகும். தினசரி மகாலட்சுமி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான
எண்கள் 269 சந்திராஷ்டம தினங்கள் 12-13 அதிர்ஷ்டமான தினங்கள் 27-28 அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களே, இந்த மாதத்தினை பொறுத்தவரை முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். கடுமையான முயற்சி செய்ய வேண்டியிருக்கும். ராசிநாதன் புத பகவான் 4ஆம் தேதியை வக்ர நிவர்த்தி ஆயிருக்கார். அது ஒரு பெரிய ஃபேவர் மிதுன ராசிக்காரனுக்கு. அஷ்டமத்து சனி நடக்கிறதுனால மனதில் தேவையில்லாத வீண் குழப்பம் பயம் ஆகியவை நேரலாம். எந்த விஷயத்தை எடுத்துட்டாலும் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக பார்த்து செய்யணும். முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் இருந்துக்கணும். எந்த விஷயத்தை செஞ்சாலும் ரொம்ப எச்சரிக்கையோடு பார்த்து செய்கிறது உங்களுக்கு நல்லது. பொருளாதாரம் சம்பந்தமான முடிவுகள் எடுக்கும் போதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்து முடிவெடுக்கணும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை தொழில் உத்தியோகத்தில் கடுமையான பணிச்சுமை ஏற்படலாம். அதே வேளையில் அரசாங்க வழியில் உங்களுக்கு அனுகூலங்களும் கிடைக்கும். அதுவும் ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உத்தியோகத்தினருக்கு மேலிடத்துடன் இருந்து வந்த மன கருத்து வேறுபாடுகள் நீங்கப் பெறுவீர்கள். இந்த மாதத்தினை பொறுத்தவரை பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறிது கவனம் செலுத்துவது நல்லது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடுமனை சம்பந்தமான காரியங்கள் கை கொடுக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயார் தாய்வழி உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். தினசரி நடராஜ பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 14-15 அதிர்ஷ்டமான தினங்கள் 29-30-31 அதிர்ஷ்டமான எண்கள் 3-5-6 அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்கள், இந்த மாதத்தினை பொறுத்தவரை எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடக்கும். உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். பல வழிகளிலும் உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். உங்கள் மூலமாக உங்கள் குடும்பத்திற்கு நடக்க வேண்டிய காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும். பொருளாதாரம் பற்றிய சிக்கல்கள் அகலும். தைரியம் தன்னம்பிக்கையோடு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அணுகுவீர்கள், செய்து முடிப்பீர்கள். பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு ஈடேறும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை வீடுமனை சம்பந்தமான காரியங்கள் எல்லாமே முற்பகுதியை விட பிற்பகுதி ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சில பேருக்கு இந்த வயிறு சம்பந்தமான உபாதைகள் ஏற்படலாம். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டால் போதுமானது. இந்த செரிமான கோளாறு இது மாதிரியான விஷயங்கள் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டால் போதுமானது. இந்த மாதத்தினை பொறுத்தவரை பெண்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வந்து சேரக்கூடிய நல்ல மாதமாக மிகப்பெரிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதமானது உங்களுக்கு அமைந்திருக்கிறது. இந்த மாதத்தினை பொறுத்தவரை புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலம் உண்டாகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உழைக்கும் திறன் அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை தினமும் அபிராமி அந்தாதி சொல்லி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 16-17 அதிர்ஷ்டமான தினங்கள் 1-2 அதிர்ஷ்டமான எண்கள் 2-3-6 அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. சிம்ம ராசி என்பர்கள், இந்த மாதத்தினை பொறுத்தவரை ராசிநாதன் சூரியன் மிகவும் அனுகூலம் தரக்கூடிய வகையில் சஞ்சாரம் பண்ணின்றிருக்கார். வாக்கு வன்மை காணப்படும். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் நீங்கப் பெறுவீர்கள். மனதில் புதிய உற்சாகம் புதிய புத்துணர்ச்சி உங்களுக்கு பிறக்கும். ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த விஷயத்தை மிக அழகாக நேர்த்தியாக நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. அதற்கான உதவிகளும் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும். இரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்குள் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் நீங்கும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில பேருக்கு இந்த ஜாயின்ட்ஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம்.
எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு உணவு கட்டுப்பாடு நீங்கள் செய்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை தொழில் உத்தியோகம் மிக மிக சிறப்பாக இருக்கும். காரணம் என்ன? அதனுடைய அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி சுக்கரனே அவருடைய ஸ்தானத்தை நேரடி ஏழாம் பார்வையாக பார்க்குறார். தொழில் சார்ந்து இருந்து வந்த பண முடக்கம் நீங்கள் பொருளாதார ஏற்றம் காணப்படும். உத்தியோகத்தினருக்கு எதிர்பார்க்கக்கூடிய பணியிட மாற்றம் பதவி உயர்வு உறுதிப்படுத்தப்படுகிறது. பெண்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் வந்து சேரக்கூடிய நல்ல மாதம். ஆடையாபரண சேர்க்கைகள் உண்டாகும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் இதுவரை இருந்து வந்த மந்தநிலை மாறும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனம் ஒருமுகப்படும். தினசரி சூரிய வழிபாடு செய்து வருவது பஞ்சாட்சர மந்திரம் ஓம் நமச்சிவாயா என்ற பஞ்சாட்சர மந்திரம் சொல்லுவதும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும். உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 18, 19, 20 அதிர்ஷ்டமான தினங்கள் 3, 4, 5 அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9 அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. கன்னியா ராசி அன்பர்கள், இந்த மாதத்தினை பொறுத்தவரை பல விதத்திலும் ஏற்றங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதமானது அமைந்திருக்கிறது. அரசு வழியில் அனுகூலம், இரத்தம் சம்பந்தமான உறவுகளிடம் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் நீங்கப் பெறுவீர்கள். சமூகத்தில் மிக உயர்ந்த மனிதருடன் தொடர்பு, அவர்களால் ஆதாயம் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். கடினமான காரியங்களில் கூட தெளிவான முடிவு உங்களால் எடுக்க முடியும். சமயோஜித புத்தி அதிகரிக்கும். எல்லா காரியங்களும் சீரும் சிறப்புமான முறையில் நல்லபடியாக நிகழக்கூடிய அற்புதமான மாதம். உடல் ஆரோக்கியம் சீரடையும். எடுத்துக்கொண்ட காரியங்களை மிக அழகாக நேர்த்தியாக நீங்கள் செய்து முடிப்பதற்கான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் சீரடையும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை கடுமையான பணிச்சுமை இருந்தாலும் எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு வந்து சேரும். மேலிடத்துடன் ஒரு நல்ல சமரச நிலை, சக ஊழியருடன் ஒரு நல்ல சமரச நிலையெல்லாம் உங்களுக்கு காணப்படும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை பெண்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை தினசரி வாராகி தேவி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 21, 22 அதிர்ஷ்டமான தினங்கள் 6, 7 அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, 9 அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. துலாராசி அன்பர்கள், இந்த மாதத்தினை பொறுத்தவரை நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதமானது அமைந்திருக்கிறது. குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். ஒரு மனதில் இருக்கக்கூடிய கலக்க நிலை எல்லாமே மாறும். மாதத்திற்கு ராசிநாதன் விலகிறார். ஆனால் 3 கிரகங்களுடைய வருகையானது அமைந்திருக்கிறது. அரசு வழியில் அனுகூலங்கள் ஏற்படும். கண்கள் சம்பந்தமான பிரச்சனையெல்லாம் யாருக்கும் இருந்ததுன்னா அது கண்டிப்பாக சரியாயிடும். இரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்குள் இருந்து வந்த உறவு சிக்கல், ஏதோ அண்ணா தம்பியாக இருப்பாங்க, தேவையில்லாத ஒரு சின்ன வாக்குவாதமாக இருக்கும், அதெல்லாம் மறுபடியும் சேர்ந்துருவாங்க. இப்போ குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும். பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள்லாம் வெற்றி பெறும். புதிய தொழில் ஆரம்பிப்பது, புதிய உத்தியோகத்திற்கு முயற்சி செய்வது, அது எல்லாமே வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல மாதமாக இந்த மாதமானது அமைந்திருக்கிறது. மனதிற்குள் இருக்கக்கூடிய வீண் கலக்கம்லாம் நீங்கி நேர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்ல முன்னேற்றம் காணப்படும். அதாவது ஆப்ரேஷன் சொல்லியிருப்பாங்க, மாத்திரை மருந்து சாப்பிட்றது மூலமாக சரியாகிற மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு இந்த மாதத்தில் நிகழும். உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும், அதில் கவலையே வேண்டாம். இந்த மாதத்தினை பொறுத்தவரை பெண்களுக்கு பொருளாதாரத்தில் இதுவரை இருந்து வந்த மந்தமான சூழ்நிலை மாறும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் குடிகொண்டிருந்த வீண் பயம் கவலை நீங்கப் பெறுவீர்கள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லா காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும்.
இந்த மாதத்தினை பொறுத்தவரை விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் மறைந்து நேர்மறை எண்ணங்கள் உருவாகும். தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 23, 24, 25 அதிர்ஷ்டமான தினங்கள். 7, 8, 9 அதிர்ஷ்டமான எண்கள். 3, 6, 9 அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்கள், இந்த மாதத்தினை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு பிறகு சுக்கிர பகவானுடைய வருகை பல விதத்திலும் உங்களுக்கு நன்மைகளை அள்ளித்தரும் வகையில் அமைந்திருக்கிறது. புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையும். எல்லா காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை பொருளாதாரம் மிகப்பெரிய நன்மையை உங்களுக்கு கொடுக்கும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை சிக்கல்கள் அனைத்தும் நீங்கப் பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். பெண்களை பொறுத்தவரை சுணங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மனதில் இருக்கக்கூடிய வீண் கவலை பயம் நீங்கப் பெறுவீர்கள். எல்லா காரியங்களும் மிகவும் சிறப்பான முறையில் நன்மையாக உங்களுக்கு நடைபெறும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரவேண்டிய பணபாக்கிகள்லாம் வசூலாகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை தந்தை வழி உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். தினசரி பெருமாள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 26, 27 அதிர்ஷ்டமான தினங்கள். 11, 12 அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9 தனுராசி அன்பர்கள், இந்த மாதத்தினை பொறுத்தவரை குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் நீங்கப் பெறுவீர்கள். பொருளாதாரம் அபரிமிதமான வளர்ச்சியை பெறும். தொட்டதெல்லாம் துலங்கும். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். பொருளாதாரத்தில் இதுவரை இருந்து வந்த மந்தமான சூழ்நிலை அகலும். தொழில் ஸ்தானம் ரொம்ப ரொம்ப வலிமையாக அமைஞ்சிருக்கு. நிச்சயமாக தொழிலெல்லாம் நல்ல மாற்றங்கள் ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் உங்களுக்கு வரும். அரசு வழியில் அனுகூலங்கள் கிடைக்கும். புதிய முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக உங்களுக்கு இருக்கும். எல்லா காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நிச்சயமான முறையில் மாறும். பல வழிகளிலும் முன்னேற்றங்கள் உங்களுக்கு பெறும். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சில பேருக்கு இந்த மறைவிடங்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தது, அது எல்லாம் கண்டிப்பான முறையில் சரியாயிடும். பெண்களை பொறுத்தவரை சுபவிரய செலவுகள் இந்த மாதத்தில் ஏற்படும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தும் சரியாகும். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய உத்தியோகம் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியடையும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனம் ஒருமுகப்படும். தினசரி சித்தர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 1, 2, 28, 29, 30 அதிர்ஷ்டமான தினங்கள் 14, 15, 16, 17 அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9 அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. மகர ராசி அன்பர்கள், இந்த மாதத்தினை பொறுத்தவரை எல்லா காரியங்களும் மிகச் சிறப்பாக நடக்கக்கூடிய அற்புதமான நல்ல மாதமாக இந்த மாதமானது அமைந்திருக்கிறது. ராசியில் இருக்கக்கூடிய இரண்டு கிரகங்களும், ஏற்கனவே சனி பகவான் போன மாதம் 29ஆம் தேதி செப்டம்பர் 29ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். இந்த மாதம் 14ஆம் தேதி அக்டோபர் 14ஆம் தேதி குரு பகவானும் வக்ர நிவர்த்தி அடைகிறார். ஸோ நீசபங்க ராஜயோகம் உங்களுக்கு அமையிறது. சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்கள் பெறுவீர்கள். பலவிதமான முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலையில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை ஆகியவை நீங்கள் தெளிவினை பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழில் ஸ்தானாதிபதி சுக்கரனே லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். அதில் இருக்கக்கூடிய சுணக்க நிலை எல்லாமே மாறும். பல வழிகளிலும் உங்களுக்கு முன்னேற்றங்கள் வந்தடையும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். பெண்களுக்கு பலவிதமான நன்மைகள் ஈடேறும். குடும்பத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். இந்த மாதத்தினை
பொறுத்தவரை உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மிக மிக சிறப்பான முறையில் இருக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் சுபவிரய செலவுகள் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனம் ஒருமுகப்படும். தினசரி விநாயகர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம். சந்திராஷ்டம தினங்கள் 3, 4, 31, அதிர்ஷ்டமான தினங்கள் 17, 18, 19. கும்பராசி அன்பர்களே, இந்த மாதத்தினை பொறுத்தவரை பல வழிகளிலும் இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். பல விஷயங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். கிரகங்கள் முக்கியமாக முற்பகுதியை விட பிற்பகுதியில், இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் கிரகங்களுடைய மாற்றம் எல்லாமே உங்களுக்கு அனுகூலம் தரும் வகையில் அமைஞ்சிருக்குது. தடைகள் எல்லாமே நீங்கும். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை ஆகியவை நீங்கி தெளிவினை பெறுவீர்கள். பணப்புழக்கம் அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை அனைத்தும் மாறும். மனதில் இருக்கக்கூடிய தேக்க நிலை, ஒரு விதமான பயநிலை நீங்க பெறுவீர்கள். புதிய உற்சாகம் மனதில் பிறக்கும். சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு முடிவிற்கு வந்து சேரும். தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையாகிறது. நிச்சயமாக தொழில் உத்தியோகத்திலெல்லாம் நல்ல ஏற்றம் முன்னேற்றம் காணப்படும். பல வழிகளிலும் நன்மைகள் வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல மாதம். பெண்களுக்கு வீடு மனை சம்பந்தமான காரியங்கள் கை கொடுக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய முழு திறனையும் பயன்படுத்தி வாழ்வில் நீங்கள் வெற்றி கொள்வீர்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 5, 6, 7, அதிர்ஷ்டமான தினங்கள் 20, 21, 22, அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம். மீனராசி அன்பர்களே, இந்த மாதத்தினை பொறுத்தவரை பல வழிகளிலும் நன்மைகள் ஈடேறக்கூடிய அற்புதமான நல்ல ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் அஷ்டம ஆயுள் ஸ்தானம் கொஞ்சம் பலமாகிறது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பேசும்போது, கருத்துக்கள் தெரிவிக்கும்போது வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எந்த ஒரு விஷயங்களை செய்யும்போதும் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக பார்த்து செய்யணும். நீண்ட நெடுங்காலகட்டத்திற்கு பிறகு தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஏற்றங்கள் வரப்போகிறது. மீன ராசினாலே எப்போதும் எல்லாருக்கும் நல்லது செய்யணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் நினைக்கக்கூடிய ராசியில் முக்கியமான ராசி மீன ராசி. எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக பார்த்து செய்யுங்க. தொழில் உத்தியோகத்திலலாம் கடுமையான பணிச்சுமை ஏற்படலாம், கொஞ்சம் அதில் கவனமாக இருந்துக்கணும். பெண்களால் அனுகூலம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சில நேரங்களில் கொஞ்சம் அயற்சி டயர்னஸ் எல்லாம் ஏற்படலாம், அதில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும். பெண்களை பொறுத்தவரை பலவிதமான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் யோக வாய்ப்புகள் பெண்களுக்கு கிடைக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷ சூழ்நிலை அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை நீங்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9, தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 8, 9, அதிர்ஷ்டமான தினங்கள் 23, 24, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.